வீடியோ காலில் எஸ்எம் சில்க்ஸின் பட்டு புடவைகள் ஆடி விற்பனை. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பொன்வண்டு 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் டிடர்ஜென்ட். பொன்வண்டு மேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர். எனக்கு வந்து அழகு குட்டி செல்லம் பிடிக்கும் அந்த பாட்டு. அப்புறம் வந்து தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போகும் அந்த பாட்டு பிடிக்கும். அப்புறம் ஆடிரோ ஆடிரோ தந்தை தாளாட்ட அந்த பாட்டு. என்ன நினைச்சதா இதெல்லாம் எழுதுனீங்களா கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? அப்பாவே சொல்லுவாரு எனக்கு சில வாட்டி. அப்பா வந்து இப்ப எனக்கு லீவ் விட்டுச்சுன்னா போதும் வந்து வெளியூர் போயிடுவாங்கல்ல அதான் பிடிச்சிக்கணும். மயிலுக்கு தெரியுமா அது அழகென்று, மீனுக்கு தெரியுமா கடல் கழிக்கும் என்று, அப்புறம் பறவைக்கு தெரியுமா வானம் நீளம் என்று, மனிதனுக்கு தெரியுமா கடவுள் தன்னுள் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரி கவிதைகள் எழுதுறீங்க இல்லையா, எழுதிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட காட்டுவீங்க? ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் காட்டுவோம், அப்புறம் அப்பா போட்டோ கிட்ட. பிளெஸிங் காக இல்லையா? வணக்கம் மாதவன் முத்துக்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ உங்களுடைய ரீசெண்டா நீங்க போட்ட அந்த கவிதை, உங்க அப்பாக்காக போட்ட கவிதை நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது, அதெல்லாம் பத்தி பேசுவோம். பட் முதல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வயசு என்ன, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் வயசு வந்து 13, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சில வாட்டி எனக்கு போர் அடிச்சா சில வாட்டி புக் படிப்பேன், சில வாட்டி எனக்கு போர் அடிச்சா ரொம்ப கவிதை எழுதுவேன். அண்ட் இந்த கவிதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து நேச்சுரலா இப்ப வந்து முத்துக்குமார் சாரோட பையன் அப்படிங்கும் போது கவிதை எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்புதான். ஆனா முத முதல்ல உங்களுக்கு வந்து எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு, எப்போ எழுத ஆரம்பிச்சீங்க? அது எப்போனா அம்மா ஒரு வாட்டி டாபிக் கொடுத்தாங்க, அது வந்து உனக்கு தெரியுமான ஒரு கவிதை. அது வந்து நான் எழுதியிருந்தேன். மயிலுக்கு தெரியுமா அது அழகென்று, மீனுக்கு தெரியுமா கடல் கழிக்கும் என்று, அப்புறம் பறவைக்கு தெரியுமா வானம் நீளம் என்று, மனிதனுக்கு தெரியுமா கடவுள் தன்னுள் என்று நினைச்சு அதுல இருந்து எனக்கு வந்து கடைசியா நீங்க எழுதின கவிதை என்ன? இப்போ ரீசெண்டா எழுதுனா அப்பா கேட்டது மட்டும்தான் எழுதிருக்கேன். சோ இப்போ நீங்க வேற என்னெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ண பிடிக்கும்? அது நீங்க வந்து இப்போ கவிதை எழுதுறீங்க, உங்களுக்கு வந்து வேற எதுலலாம் இன்ட்ரஸ்ட் இருக்கு? எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல இன்ட்ரஸ்ட், வெறும் கவிதை அப்புறம் books மட்டும் தான் படிப்பேன். அப்புறம் இந்த சில வாட்டி டிவி பார்ப்பேன் அவ்வளவுதான். உங்களுடைய Dream என்ன? அது வந்து டைரக்டர். ஒரு film director ஆகுமா? ஆமா, ஏன்னா எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் film குள்ள வரும்போது டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாரு, ஆனால் அதில் ஆக முடியல. அதனால சொல்லிட்டு நான் அதை வந்து ஒரு ஏமா வச்சு நான் ஒரு முடிவு பண்ணேன். வெரி குட், வெரி குட். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ்னா யாரு? விஜய் அங்கிள், ராமன சுப்பு அங்கிள், அப்புறம் அட்லி, அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அப்பா வந்து உங்களுக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து பிறந்ததுல இருந்து நிறைய கடிதங்கள் எழுதிட்டு வந்ததா, அந்த கடிதங்கள்லாம் வந்து எந்த வயசுல உங்களுக்கு படிக்கும்போது புரிஞ்சுது? எனக்கு ஒரு 12 வயசுல படிக்கும் போது புரிஞ்சு. பட் அதுக்கு பாத்துருக்கீங்க என்ன அப்பா அதை எழுதிருக்காரு? ஓகே, இப்ப நீங்க அப்பா வந்து எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பாடல்களை கேட்டு தொடர்ந்து வந்து நான் ரசிச்சுட்டு கூடிய ரசிகர்கள் கூட்டம் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும். சோ அந்த வகையில உங்களுக்கு பர்சனலா அப்பா எழுதின பாடல்கள்ல ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்கள் சில சொல்ல முடியுமா? எனக்கு வந்து அழகு குட்டி செல்லம் பிடிக்கும் அந்த பாட்டு. அப்புறம் வந்து தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போகும் அந்த பாட்டு பிடிக்கும். அப்புறம் ஆடிரோ ஆடிரோ தந்தை தாளாட்ட அந்த பாட்டு பிடிக்கும். அவ்வளவுதான். என்ன நினைச்சதா இதெல்லாம் எழுதுனீங்களான்னு கேட்டிருக்கீங்களா? அப்பாவே சொல்லுவார் எனக்கு சில வாட்டி. அவரே சொல்லுவாரா? இப்ப ரீசெண்டா நீங்க வந்து உங்க விஜய் சார், டைரக்டர் விஜய் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர். சோ அவரு கூட உங்களுடைய பாண்ட் எப்படி? எப்படி சொல்றது, நானும் அவரும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? அது வார்த்தையால சொல்ல முடியாது. ஆஹா, வார்த்தையால சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள. ஓகே, அவருடைய பாடல்கள்லாம், அவருடைய படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? ஆப்வியஸா மட்ராஸ் பத்தி நம்ம பாத்திருக்கேன், அப்புறம் வாட்ச்மேன், அப்புறம் வந்து தேவி, தேவி 2, அப்புறம் நிறைய படம் பாத்திருக்கேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள், இயக்குநர்கள், இந்த மாதிரி நியூ டைரக்டர்ஸ், இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? ஜிவி பிரகாஷ் அங்கிள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் விஜய், ஆக்டர் விஜய்.
ஓகே இப்போ வந்து அதாவது நிறைய நீங்க வந்து கவிதை எல்லாம் எழுதிருக்கீங்க சில கவிதைகள் வந்து ஆன்லைன்ல இருக்கு நீங்க வந்து போட்டிருக்கீங்க அப்பாக்கா எழுதுனதெல்லாம் போட்டிருக்கீங்க வேற ஏதாவது கவிதைகளை உங்களுக்கு சொல்ல முடியுமா நீங்க எழுதுனது டாபிக் வந்து நட்பு அங்கிள் உலகில் உலகில் நல்ல நண்பனை சேது இவனை விட பெரிய சொந்தம் வேறு யாரு நீ உன் நாட்டை நேசி உன் நண்பனுக்கு என்ன பிடிக்கும் என்று யோசி நண்பன்தான் இது என் கற்பனை பேச்சு நீ ஜாதி மதம் விட்டு விலகு நீ உன் நண்பனோடு பழகு அக்னிக்கு மறுபேர் நெருப்பு உன் நண்பன் தான் என்னுடைய என் நண்பன் தான் என்னுடைய உறுப்பு கடலில் இருப்பது உப்பு காதலுக்கு உடவது நட்பு உலகத்தில் வேண்டியது அமைதி நண்பன் கூறுவான் காதல் செய்தி நீ உன் நண்பனோடு சிரி இது என் கவிதை வரி வாவ் இது ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி எழுதிருக்கீங்க நட்பு பேஸ் பண்ணி இல்லையா உங்களுடைய நண்பர்கள்ட்ட காமிச்சீங்களா இந்த மாதிரி கவிதைகள் எழுதுறீங்க இல்லையா எழுதிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட காட்டுவீங்க ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் கி காட்டுவோம் அப்புறம் அப்பா போட்டோ கிட்ட வா அதுக்கு அப்புறம் அப்பா போட்டோ கிட்ட வெச்சிட்டீங்க ஒரு பிளெஸிங் காக இல்லையா நைஸ் சோ வேற ஏதாவது கவிதைகள் இருக்கா அப்படியே படிக்கிறீங்களா அங்கிள் பூ படிக்கட்டுமா உன்னை தலையில் வைப்பார்கள் பெண்கள் நீந்தான் இயற்கையின் கண்கள் முள்ளாக இருந்தாலும் பூ அழகு நீ ஜாதி மதம் விட்டு விலகு மயில் அழகாக நடிக்கும் பூ எல்லோருக்கும் பிடிக்கும் வீட்டுக்கு ஒரு பூ மலரட்டும் இதயத்தில் நல்ல எண்ணம் மலரட்டும் வானத்தில் இருக்கும் மேகம் பூவை பார்ப்பதில் எத்தனை சுகம் பூவின் அழகான நிறம் பெண்ணுக்கு வேண்டும் வீரம் பூவின் அழகான இலை இது உயிரோடு இருக்குமா நாளை கற்பனை வளரும் அதன்படி நமது வாழ்க்கையில் செய்தால் வாழ்க்கை மலரும் புத்தகத்தின் முத்து முட்டாய் சொற்கள் இதை பார்த்துதான் மலருமா பூக்கள் புத்தகத்தின் வாழ்க்கை தாளிலே அதை கிழிப்பதும் வைப்பதும் உன் கையிலே புத்தகத்தை வாங்க இன்றே கடைக்கு ஓடு நம் அழிப்பது அழகிய காடு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன் உங்ககிட்ட நீங்க வந்து ஒரு பிலிம் டைரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களுடைய கனவு நீங்க பெரிய டைரக்டரா வருவீங்க அப்போ நீங்க வந்து கவிதை எழுதிக்கிட்டே இருக்கணும் சரியா இதுக்கு மேல நிறைய வளர வளர இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க உங்களுடைய கவிதை வளம் அப்படிங்கிறது நிச்சயமா பெரிய அளவுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா பேசினேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கவிதைகள் வந்து நீங்க எங்களுக்காக படிச்சு காட்டின வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடைசியா இப்ப வந்து ஒரே ஒரு விஷயம் அப்பா அப்பா கிட்ட நிறைய நீங்க வந்து பேசியிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்பா வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் லிரிசிஸ்டா இருந்திருக்காரு இல்லையா இன்னைக்குமே இருக்காரு உங்களுக்கு அப்பா கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும் இந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை சொல்றீங்க அப்பா வந்து இப்ப எனக்கு லீவ் விட்டுச்சுன்னா போதும் வந்து வெளியூர் போயிடுவாங்கல்ல அதான் பிடிச்சிருக்கணும் எப்படி வெளியூட்டு போயிடுவாரு ஹாலிடே மாதிரி ம் கூட்டு போயிடுவாரு என்னையும் சேர்த்து ஓ புலியை சேர்த்து கூட்டு போயிடுவாரா அப்படி நீங்க போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப ஒரு நல்ல என்ஜாய் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெளி ஹாலிடேஸ் போய் அப்படின்னா எந்த ஊருக்கு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு யுஎஸ் யுஎஸ் ஓ யுஎஸ் போகும்போதா என்ன சொல்ல விரும்புறீங்க
எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதான், தேங்க்ஸ். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம் மாதவன் உங்ககிட்ட பேசினது. உங்களுடைய கவிதைகளும் ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து நீங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும், அதை நான் வந்து சோசியல் மீடியால படிச்சுக்கிட்டே இருப்பேன், எல்லாரும் படிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மிகப்பெரிய டைரக்டரா நீங்க வரணும், அதுக்கான சப்போர்ட் வந்து உங்களுக்கு மக்கள் கொடுப்பாங்க, அப்பாவோட பிளெஸிங்ஸ் என்னைக்குமே இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். சாத்தான்குளம் இன்சிடென்ட்டை ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக பிஹைண்ட் ஏர் நாங்கள் கருதுறோம். அதனால தான் தொடர்ந்து 20 நாட்கள் அதை பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டு வரோம். அதுக்கு முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த இஷ்யூவில் ஃபர்தராக ட்ராக் பண்ணி பிஹைண்ட் ஏரில் இன்னும் அப்டேட்ஸ் வரதான் போகுது. அந்த அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா பிஹைண்ட் ஏரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ காலில் எஸ்எம் சில்க்ஸின் பட்டு புடவைகள் ஆடி விற்பனை. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பொன்வண்டு 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் டிடர்ஜென்ட், பொன்வண்டு மேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர்.